கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே விசேஷமாக இந்த மனமகிழ்ச்சி நாளிலே தேவ திரு சமூகத்துக்குள்ளாக வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே விசேஷமாக இந்த தேசத்தினுடைய இந்த நாட்டினுடைய சுதந்திர நாள் என்பதை குறித்தும் இந்த தேசம் முழுவதுமாக இந்த நாளிலே கொண்டாடி கொண்டு இருக்கிறது. மீண்டுமாக உங்களுக்கு யாவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பதாக. விசேஷ வண்ணமாக இந்த ஓய்வு நாளிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடங்கள், கர்த்தர் ஆவியானவர் நம்மோடு பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள், அதை நாம் ஜபத்தோடு பார்க்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜபத்தோடு தேவ வார்த்தைகளை கேட்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, உம்முடைய பரிசுத்தமான நாமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரலோக வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு வாரமுமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டு வருகிறீர். அந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது எங்களுடைய உள்ளங்கள், எங்களுடைய நோக்கங்கள், எங்களுடைய கிரியைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக வெளிப்படும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள், எங்களுடைய பாடுகள், எங்களுடைய தோல்விகள், எங்களுடைய வெளவினங்கள் எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுதலையாக்கும்படியாக, பரலோகத்தின் சமாதானத்தை கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் நிறைந்திருக்கும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன். எனக்கு அன்பான விசுவாச பிள்ளைகளே, நான் ஒரு முகநூலிலே அருமையான ஒரு வாசகத்தை நான் வாசித்தேன். மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அதில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். அமைதியான கடல் ஒரு மாலுமியை ஒருபோதும் உருவாக்காது. கொந்தளிக்கும் அலைகளில்தான் ஒரு சிறந்த ஒரு மாலுமியை உருவாக்க முடியும் என்பதை சொல்லப்பட்டிருந்தது. அமைதியான கடலில் ஒரு சிறந்த ஒரு மாலுமியை என்ன செய்ய முடியாது, உருவாக்க முடியாது. சரியான ஒரு வார்த்தையை அவர்கள் சொன்னார்கள். அதோடு கூட வனாந்திரம்தான் ஒரு மோசேவை உருவாக்கினது. அந்த கிட்டக்குமருடைய வாழ்க்கையில் பன்றினுடைய ஆகாரத்தை சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் சென்ற பிற்பாடு தான் அந்த இளைய குமாரன் மீண்டுமாக தன் தகப்ப நிறத்தில் அந்த பாவத்தை உணர்ந்து மீண்டுமாக தகப்ப நிறத்தில் கொண்டு வந்து சேர்க்க முடிந்தது. ஒரு தித்திப்பான ஒரு திராட்சை ரசத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பழம் என்ன செய்யணும் தெரியுங்களா, நசுக்கப்பட வேண்டும். அதற்கு பிற்பாடுதான் ஒரு தித்திப்பான ஒரு திராட்சை ரசத்தை பருக முடியும். அதே போலதான் இவ்வுலகத்தினுடைய பாடுகள், இவ்வுலகத்தினுடைய ஒவ்வொரு போராட்டங்களும், இவ்வுலகத்தினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நம்மை மெருகேற்ற வேண்டும் என்று சொன்னால், இதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை தேவ நாமத்துக்கு மகிமையாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், இவ்வளவு பாடுகள், எவ்வளவு பெரிய ஒரு போராட்டம், எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனைகள் நம்மை ஆட்கொண்டிருந்தாலும் அதை எல்லாமே தேவ நாமத்துக்கு மகிமையாக அதை கொண்டு செல்லும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நம்ம நித்தியத்தின் பாதையில் அதை நம்மை கொண்டு செல்லும். நமக்கு வரக்கூடிய ஒரு துன்பங்கள், நமக்கு வரக்கூடிய ஒரு போராட்டங்கள், நமக்கு வரக்கூடிய ஒரு கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் இது நிமித்தமாக, பாடுகளின் நிமித்தமாக, போராட்டத்தின் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையை இன்னும் மெருகேற்ற முடியும் என்பதை இது கற்றுக் கொடுக்கிறது. வேதாமத்தில் ஆண்டவர் இந்த பாடுகளை குறித்து நமக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய, கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், எபிரேயர் 2:10 நான் வாசிக்கிறேன். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கேற்றதாயிருந்தது. ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுகிறது அவருக்கு ஏற்றதாயிருக்கிறது. உலகத்தை படைத்த ஆண்டவருக்கு, ரட்சிப்பின் அதிபதியாக இயேசு கிறிஸ்துவுக்கு, நம்முடைய வாழ்க்கையை ரட்சிப்பின் பாதையில் கொண்டு வரக்கூடிய என் ஆண்டவருக்கு
இந்த உபத்திரம் என்னவா மாறுகிறதா? பூரணமாக மாறுகிறது. அது அவருக்கு ஏற்றதாக இருக்கிறது என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பூரணமான ஒரு அனுபவம் வேண்டும் என்று சொன்னால், ஒரு முழுமை வர வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஒரு அழகான ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொன்னால், உபத்திரவத்தின் ஊடாக உபத்திரத்தின் வழியாக வந்தால்தான் அந்த பூரணம் என்கின்ற அந்த ஒரு சொல் பதத்துக்கு பொருத்தமாக இருக்கும். பூரணமான ஒரு அனுபவத்தை நம்ம என்ன செய்யும், உபத்திரம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இன்னும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மத்தேயு 5:48 ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். ஆண்டவர் பூரண சர்க்குணர் என்பதை வேதம் சொல்லுகிறது. ஆனால் வேதம் இந்த எபிரேயர் புத்தகத்தில் சொல்லும் போது எவ்வளவாக ஆண்டவர் பூரண சர்க்குணராக மாறினார் என்று சொன்னால், உபத்திரத்தின் வழியாக, உபத்திரத்தினுடைய அனுபவத்தின் வழியாக அவர் கடந்து வந்தது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கை பூரணப்பட்டு இருந்தது. அவர் எப்படி இருந்தாரோ வேத வசனம் சொன்னது போல, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் அதை இருங்க. உபத்திரம் எனக்கு வேணாம், போராட்டம் எனக்கு வேணாம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பூரணம் என்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எபிரேயர் 5:8 இவனமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. எனக்கு அன்பான விசுவாச பிள்ளைகளே, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டு. இந்த பாடுகள் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னு சொன்னால், கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறது. முதல்ல நம்ம பார்த்தோம், பூரண ஒரு அனுபவத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவது, கீழ்ப்படிதலை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பட்ட பாடுகளினாலே, என் ஆண்டவர் பட்ட பாடுகளினால் அந்த கீழ்ப்படிதலை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் அந்த கீழ்ப்படிதல் என்ற பதத்துக்கு பொருத்தமான நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? கீழ்ப்படிதல் என்கின்ற ஒரு வார்த்தைக்கு உங்களை நீங்களே நீங்கள் கேட்டு பாருங்க. நான் இந்த உலகத்துக்கு இல்லை, என்னுடைய பெற்றோருக்கு இல்லை, என்னுடைய சபைக்கு அந்த கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பிள்ளையாக நான் இருக்கிறேனா? அவர் பட்ட பாடுகளினாலே, அந்த பாடுகள் கீழ்ப்படிதல் நீ படணும் அப்படின்னா, நீ கீழ்ப்படிதலோடு வாழணும் அப்படின்னா, பாடுகளை பட்டு தான் அந்த கீழ்ப்படிதலை நீ கற்றுக்கொள்ள முடியும். இன்னும் உபாகம் புத்தகத்தில் 8:2 சொல்லும்போது, உம்முடைய ஒவ்வொரு செயல்பாடிலும் இது நமக்கு உங்களுக்கு பாடுகளினாலே தாழ்மையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த தாழ்மை, மனத்தாழ்மையுள்ள ஒரு பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ வேண்டும். அந்த பாடுகள் அதெல்லாம் நமக்கு சில நேரத்தில் அந்த பாடு வந்துருச்சுன்னா, நமக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா, குடும்பத்தில் போராட்டம் வந்துருச்சுன்னா, இது ஒன்றை கூட நம்மளால் பார்க்க முடியாது. கீழ்ப்படிதல் இருக்காது. அப்போ தான் நம்ம என்ன திரும்ப செய்வோம், என்னடா நம்ம இந்த இடத்துல சபைக்கு சென்று என்ன பிரயோஜனம், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் அப்போ தான் அந்த பூரண வாழ்க்கையினுடைய அனுபவத்தை கொடுப்பதற்காக பிரியப்படுவார். ஆனால் அப்போ தான் நம்ம என்ன திரும்ப செய்வோம், ஆண்டவரை விட்டு வழிவிலகி செல்லக்கூடிய ஒரு பிள்ளைகளாக மாறிவிடுவோம். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் புத்தகத்தில் 5:40 இன்னும் 42 நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேதுருடைய அனுபவத்தில் சிறைசேதம் பண்ணாங்க. அவரோட ஒரு சீஷர்களை சிறைசேதம் பண்ணாங்க. சாட்டையினால் அடித்து துன்புறுத்தி வேதனைப்படுத்தி அசிங்கப்படுத்தி அதுக்கு பிற்பாடு அவரை விடுதலை பண்ணுறாங்க. விடுதலை பண்ணின பிற்பாடு அவர் ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறார். பார்த்தீங்க அப்படின்னா, அப்போஸ்தலர் 5:40-42 நீங்கள் வாசித்து பார்த்தால் அதில் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள்.
அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்ட படியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. விடுதலையாகி வராங்க, விடுதலையாகி வரக்கூடிய அந்த ஒரு அனுபவம், விடுதலையாகி அவர்கள் வரக்கூடிய அனுபவம் அவங்களுக்கு எதை கொடுக்கிறது என்று சொன்னால் சந்தோஷத்தை கொடுக்கிறதா. அது எதனால் அப்படின்னா பட்ட பாடுகளினாலே, இயேசு கிறிஸ்துவுக்காக அந்த பட்ட பாடுகளினாலே அவமானத்தை பாடுகளை வாங்கின அடிகளை இயேசு கிறிஸ்துவுக்காக சந்தோஷமாக எண்ணினார்கள். விடுதலை ஆனதுக்காக அவங்க சந்தோஷப்படல, அதிலிருந்து அவங்க வெளியே வந்ததுக்காக சந்தோஷப்படல, இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுபட்டது நிமித்தமாக, அடி வாங்கினது நிமித்தமாக, வேதனைப்பட்டது நிமித்தமாக அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று அது அவர்களுக்கு சாக்கியமாக எண்ணப்பட்டது. அதுக்கு பிற்பாடு அவங்க சும்மா இல்லை, வீடுகள் தோறும் ஜபாலயம் தோறும் தேவாலயங்கள் தோறும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசு கிறிஸ்து என்று பிரசங்கம் பண்ணினார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் நமக்கு இந்த காலகட்டத்தில் இந்த லாக்டவுன் பிரச்சனையில் எத்தனை பேருங்க நீங்களும் நானும் இந்த உபத்திரத்தை, இந்த ஒரு போராட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக நாம் சொல்ல முடியும்? எப்படி நம்ம இதை குறித்து நீங்களும் நானும் ஒரு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மன நிறைவு, இயேசு கிறிஸ்துனாலே பரக்கூடிய இந்த ஒரு துன்பம், இயேசு கிறிஸ்துனாலே படக்கூடிய இந்த ஒரு பாடுகளை குறித்து நீங்களும் நானும் எப்படி நம்ம சந்தோஷமாக எண்ண முடியும் அப்படி நம்மளால் சொல்ல முடியுமா? ஆனால் பேதுரு வாங்கின அடிகள், பட்ட பாடுகள், அவமானங்கள், அது எல்லாவற்றையும் சந்தோஷம் என்று எண்ணி சந்தோஷமாக அவர் என்ன செய்தார், வெளியே வந்தார். ஆனால் வெளியே வந்து சும்மா இல்லைங்க, தேவ ஊழியத்தை செய்தார். இன்னும் நீங்களும் நானும் வீட்டில் இருந்துக்கிட்டு இன்னும் நம்முடைய வாழ்க்கையை குறித்து அதிகமாக புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறோமே ஒழிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை குறித்து அவருடைய ஒவ்வொரு அனுபவத்தை குறித்து இன்னும் நம்ம எத்தனை பேருக்கு நம்ம சொல்லிக் கொண்டு இருக்கிறோம்? இந்த பாடுகள் இது எல்லாமே தேவ நாம மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் உழைக்க வேண்டும், அதற்காக நீங்கள் பிரயாசப்பட வேண்டும், அதற்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முழுவதுமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். பேதுரு தன் வாழ்க்கையிலே அதை அவர் செய்து காண்பித்தார். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 4:17 நமக்கு சொல்லுகிறது, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இலேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. இந்த உபத்திரவம், நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை நமக்கு உண்டாக்குகிறது என்று சொல்லி பவுல் இந்த ஒரு வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான விசுவாச பிள்ளைகளே, இந்த வார்த்தையை படிக்கும் போது மிக அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியம் எதனால் என்று சொன்னால் உபத்திரவத்தினாலே. நம்முடைய உபத்திரவம், நம்முடைய பாடுகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய வேதனைகள் எல்லாம் அது எங்கே கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னால் மிக நித்திய கன மகிமையை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். சில நேரத்தில் அந்த நித்திய மகிமையை நாம் இழந்து நின்று கொண்டு இருக்கிறோம். உபத்திரத்தை பார்த்தா, பாடுகளை பார்த்தா, நோய் பிணியை பார்த்தா, போராட்டங்களை பார்த்தா கூனி குறுகி முடங்கி நம்ம மூளையில் உட்கார்ந்துடும். அது நம்முடைய வாழ்க்கை அல்ல, அது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு செயல் அல்ல. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற, ஒருவேளை இதை கடந்து வர வேண்டிய ஒரு சூழல் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், கடந்து வரக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு இருக்கும் என்று சொன்னால் அதை நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். அப்படி சந்தித்து அதிலே நீங்கள் இறுதியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாக்கியம் என்ன என்று சொன்னால் நித்திய கன மகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இன்னும் 1 கொரிந்தியர் 10:13 நமக்கு சொல்லுகிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக
நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்குடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இந்த வசனத்தை அடிக்கடிக்கு நம்ம வாசித்து பார்த்துருப்போம், இந்த வார்த்தைகளை அடிக்கடிக்கு நாம் தியானித்திருப்போம். ஆனால் மீண்டும் ஆண்டவர் நமக்கு நினைவு பூட்டக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, உன்னுடைய வாழ்க்கையில திராணிக்கு மேலாக இனா மாட்டார் ஆண்டவர், சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். உங்களுடைய பலத்திற்கு மேலாக, தாங்கக்கூடியாத அந்த வழிக்கு மேலாக உங்களை ஆண்டவர் சோதிக்க மாட்டார் என்று சொல்லி உயிருள்ள ஒரு தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஒருவேளை எனக்கு உபத்திரம் வந்துருச்சு அப்படின்னா ஆண்டவர் இன்னொரு ஒரு காரியத்தை நமக்கு வச்சிருக்கார், இன்னொரு அருமருந்து வச்சிருக்கிறார். அதிலிருந்து தப்பித்து கொள்ள ஒரு வழியும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறாரு, ஆண்டவர் நமக்கு உண்டாக்குவார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான விசுவாச பிள்ளைகளே, உங்க பலன் எவ்வளவு இருக்கிறதோ அந்த ஒரு பிரச்சனையை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பலத்தை ஆண்டவர் கொடுப்பார். பிரச்சனையை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பலத்தை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். அதுக்கு மேலாக ஒருபோதும் அவர் என்ன செய்ய மாட்டார், உங்களை சோதிக்க மாட்டார். தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மேன்மையான, ஒரு உண்மையான, ஒரு சந்தோஷமான, நம்பிக்கையான வார்த்தை, சாணிக்கு மேலாக நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், சோதிக்க மாட்டேன். ஒருவேளை அதை நீ உணர்ந்தால், என்னால் அது தாங்க முடியல என்று சொன்னால் என்று சொல்லி நீங்கள் உணர்ந்தால், தப்பித்து கொள்ள அதிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு போக்கையும் ஆண்டவர் நேசவர் உனக்கு உண்டாக்குவார் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. என் தேவன் கொடுக்கக்கூடிய எந்த உபத்திரமும், எந்த ஒரு போராட்டமும் உங்களை கீழே தள்ளுவதற்காக இல்லை, உங்களை இன்னும் மீண்டுமாக இன்னும் குழியிலே போடுவதற்காக இல்லை. ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை குழியிலே இருந்தாலும் உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கக்கூடிய ஒரு வல்லமை என் ஆண்டவருக்கு இருக்கிறது. அவரை நம்புவோம். மனுஷ ஆயிரம் பேசலாம், நான் இருக்கிறேன் உனக்கு, நான் உனக்கு உதவி செய்யறேன், நான் உனக்கு எல்லாத்தையும் செய்யறேன்னு சொல்லு, ஒருவேளை மனுஷ சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் இங்க சொல்லிட்டு அங்கே வேறு விதமாக சொல்லுவான், ஆனால் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், அவர் அப்பேற்பட்ட ஒரு தேவன். இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பிலிப்பியர் 1:29 30 நீங்கள் வாசித்து பார்த்தால், ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசம் ஆகிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. என்னிடத்தில் விசுவாசிப்பதற்கு மாத்திரமல்ல அந்த வாழ்க்கை, அவன் நிமித்தமாக பாடுபடுகிறதுக்கும் உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது. இது ஏதோ புதிதான ஒரு பிரச்சனை என் வாழ்க்கையில வந்து நின்றுச்சின்னு அப்படின்னு கிடையாது, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி வேதவசனம் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அதோடு கூட சொல்லுது, நீங்கள் இடத்துல கண்டதும் எனக்கு உண்டு என்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கு உண்டு. போராட்டம் உங்களுக்கு உண்டு, அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை, இந்த அனுபவத்தை கடந்து வரக்கூடிய ஒரு சூழல் கர்த்தர் உங்களுக்கு அனுமதித்தார் என்று சொன்னால் அது கடந்து வந்துதான் ஆக வேண்டும். கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்களும் நானும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி கொண்டு இருக்கிற நீங்களும் நானும், கிறிஸ்துவர்கள் என்கின்ற ஒரு வாழ்க்கையினுடைய அனுபவத்துக்குள்ளாக போய்கொண்டு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த உபத்திரவங்கள், பாடுகள் நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. அதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும், நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். பேதுருன்னு அழகா சொல்றாரு பாத்தீங்கன்னா, 1 பேதுரு 1:11 நீங்கள் வாசித்து பார்த்தால் இன்னும் உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும், அந்த காலத்தின் விசேஷம்
இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். வேதவசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்னரும் மகிமையும். பாடுகள் முதல்ல இருக்குது, ஆனால் அதுக்கு பிற்பாடு என்ன கடைசியாக வருதான், மகிமையும் உண்டென்று. மகிமையும் உண்டென்று ஏற்கனவே ஆண்டவர் அதை சொல்லி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையினுடைய பாடு மரணத்தை ஏன் அதை இன்னும் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டார், ஏன் அதை ஆண்டவர் கடக்க முடிந்தது என்று சொன்னால், அந்த பாடுகளுக்கு பிற்பாடு, அந்த சிலுவையினுடைய அனுபவத்துக்கு பிற்பாடு ஒரு மகிமையான ஒரு அனுபவம் எனக்கு காத்திருக்கிறது. மீண்டும் பிதாவின் இடத்துல எனக்கு செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கிறது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஒருவேளை இங்கே உங்களுக்கு பாடுகள் இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு பாடுகள் மத்தியில் உங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டு இருக்கலாம், ஆனால் அதுக்கு பிற்பாடு உங்களுக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை காத்திருக்கிறது, ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை காத்திருக்கிறது, ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை காத்திருக்கிறது. அதை உணர்ந்து பாருங்கள். தேவ ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்தில் பேசி கொண்டு இருக்கிறார். இந்த பாடுகள், போராட்டங்கள், இந்த வறுமைகள், இன்னும் இந்த கடன் பிரச்சனைகள், இந்த தோல்விகள் எல்லாமே அதற்கு பிற்பாடு கர்த்தரை மகிமை, அதற்கு பிற்பாடு கர்த்தரை மகிமையாக மாற்றப் போகிறார், உன்னதமாக மாற்றப் போகிறார். இனி எபிரேயர் 12வது அதிகாரத்தில், எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம் நமக்கு இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை இன்னாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசுத்தில் வீற்றிருக்கிறார். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை ஏற்றுக்கொண்டாரு, சிலுவையை அவர் சகித்தாரு. தமக்கு அந்த பாடுகளுக்கு பிற்பாடு ஒரு சந்தோஷம் இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்து கொண்டார், ஒரு மேன்மை இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்து கொண்டார், ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். கிறிஸ்துவுக்குள் அன்பான விசுவாச பிள்ளைகளே, நீங்களும் நானும் அப்பேற்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டு இருக்கிறது. நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும், என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார், ஒரு மகிமையை வைத்திருக்கிறார், ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார், ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையினுடைய அனுபவத்தை வைத்திருக்கிறார். அதை பெற்றுக் கொள்வதற்கு இந்த பாடுகள், இந்த உபத்திரவங்கள், இந்த போராட்டங்கள் எல்லாம் நான் கடந்து வந்தே ஆக வேண்டும். அது எதுவாக இருக்கட்டும், அது என்னவாக இருக்கட்டும், மரணமே சந்தித்தாலும் தேவனுக்காக நிற்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அந்த வாழ்க்கையை நாம் ருசித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நித்திய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த பாடுகள் எல்லாம் லேசானவை. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா 1 பேதுருவின் புத்தகத்திலே 4வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அந்த பாக்கியவான்கள் என்கின்ற அந்த ஒரு பதம் வேதம் நமக்கு சொல்லுகிறது. 16வது வசனம், ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதி நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். ஒருவன் கிறிஸ்தவனாக இருந்தா வெட்கப்படாமல் இருந்து அதி நிமித்தம் தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். நம்ம யாரை தீர்மானம் சொல்லிட்டு இருப்போம், பாடுகள் வரும்போது மனுஷனாக தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அவங்களால எனக்கு இது கிடைக்காம போகுது, அவங்களால எனக்கு இது பிரச்சனை, இவங்களால் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களை நம்ம சாடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த பாடுகள், இந்த போராட்டங்கள், பிரச்சனைகள் ஒரு நாள் அது மகிமையாக்க மாறப்போகிறது. அதை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்க, தேவ நாமத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்துருங்க, கர்த்தர் அதை மகிமையாக மாற்றுவார், கர்த்தர் அதை உன்னதமாக அதை மாற்றுவார்.
தேவருடைய நாம மந்திரத்திலே மகிமைப்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இறுதியாக 2 கொரிந்தியர் 12:10 இவனமாக சொல்லுகிறது, தன்னுடைய வாழ்க்கையிலே பவுல் அவர் அனுபவப்பட்ட ஒரு அனுபவத்தை அவர் சொல்றாரு, என்னுடைய பலவீனம் ஒருவேளை எதுவாக இருந்தாலும் நான் எப்படி இருப்பேன், என்ன சூழல் வந்தாலும் எப்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கும் என்பதை குறித்து இந்த ஒரு வார்த்தையை வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 12:10 அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன், ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். நான் பலவீனனாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் நான் இருக்கிறேன். பலமுள்ளவனாய் நான் எப்படி எதனால இருக்கிற அப்படின்னு தெளிவா சொல்றாரு. எதனால என் பவுலுடைய அவருடைய பவுலுடைய வாழ்க்கையில ஒரு பலம் என்று சொன்னால், கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தைகளிலும் அவருக்கு பலம் இருக்கிறது, நெருக்கங்களிலும் அவருக்கு பலம் இருக்கிறது, துன்பத்தின் மத்தியிலும் அவருக்கு பலம் இருக்கிறது, இடுக்கன் மத்தியிலும் அவருக்கு பலம் இருக்கிறது. அதுதாங்க அவருடைய பலம் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம கிட்ட என்ன தெரியுங்களா, நம்ம பலம் நம்ம சொல்றோம், உலக காரியத்தை நம்ம காட்டி இதுதான் என்னுடைய பலம் என்று நாம் சொல்லுகிறோம், உலக பொருளை காண்பித்து இதுதான் என்னுடைய பலம் என்று நாம் சொல்லுகிறோம், படிப்பை வைத்து, பொருளை வைத்து, பணத்தை வைத்து, செல்வத்தை வைத்து, கூட்டத்தை வைத்து, என்னை சுற்றி இருக்கிற சமுதாயத்தை வைத்து இதுதான் என்னுடைய பலம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லக்கூடிய ஒரு பலம் எதுவென்று சொன்னால், நிந்தைதான் அவருக்கு பலம், நெருக்கம்தான் அவருக்கு பலம், துன்பம்தான் அவருக்கு பலம், இழுக்கம்தான் அவருக்கு பலம். இதில் தான் நான் மிகவும் மிகவும் பிரியப்படுகிறேன். நீங்களும் நான் இதை காரியத்தை சொல்ல முடியுமா, இந்த மேன்மையான ஒரு வார்த்தைகளை சொல்ல முடியுமா? உபத்திரம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை என்னவாக மாற்றுகிறது பாருங்க, பலமுள்ளதாக மாற்றுகிறது. யோபு தன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தும் கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்துக்கு நன்றி என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். என் ஜீவன், இந்த சரீரத்தில் ஜீவன் போனாலும் என் இயேசு கிறிஸ்துவை நான் ஒருபோது என்ன செய்ய மாட்டேன், நான் மறுதளித்து பேச மாட்டேன் என்று சொல்லி சொன்னார். சாதராக் மேசாக்கு ஆபேத்நேகோ, நெருப்பு சுடும் என்று தெரியும், அக்கினி அவர்களை சுட்டெரிக்கும் என்று தெரியும், நீ நிறுத்தின சிலையை நான் வணங்க மாட்டேன், ஒருவேளை நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின சிலையை நான் வணங்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த இடத்துல சொல்றேன். பிரச்சனைன்னு வந்துட்டா, போராட்டுன்னு வந்துட்டா, பல பேரை நம்ம கையை காட்டிட்டு இருக்கோம், பல பேர் இவங்களால தான் என்னுடைய வாழ்க்கையை போச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நெருக்கம் அவருக்கு பலம், நெருக்கம் அவருக்கு சந்தோஷம், போராட்டம் அவருக்கு சந்தோஷம், எல்லாவற்றிலும் எனக்கு இதுதான் ஒரு மேன்மை என்பதை பவுல் சொல்றாரு. சின்ன சின்ன பிரச்சனைக்கு கூட நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவரை மறுதளித்துக் கொண்டு இருக்கிறோம். இதுல தேவ நாம மகிமைப்படும் என்று நீங்க நினைங்க, கத்து நிச்சயமாக அதை மகிமைப்படுவார், மேன்மையாக அதை மாற்றி கொடுப்பார், சந்தோஷமாக மாற்றி கொடுப்பாரு. நமக்கு உபத்திரம் வந்துட்டாவே, அவமானம் வந்துட்டாலே, போராட்டம் வந்துட்டாலே கூனி குறுகி போய் நம்ம உட்காந்துடும். தேவனுடைய வாழ்க்கையே, தேவனுடைய அனுபவமே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, அவர் பூரண சர்க்கரனராய் இருப்பதற்கு இந்த உபத்திரம் இந்த பாடுகள் எல்லாவற்றையும் கடந்து வந்தார் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனக்கு அன்பான விசுவாச பிள்ளைகளே, நமக்கு ஒருவேளை இந்த நோய் பிணி இருக்கலாம், இந்த போராட்டம் இருக்கலாம், வறுமை இருக்கு, வேலையின்மை இருக்கலாம், எது வேணாலும் இருக்கட்டும், ஆனால் தேவனுக்கு என்று நீங்க சாட்சி ஆகிருங்க, அவருக்கு உண்மையாயிருங்க. கத்தர் உங்கள் யாவரும் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் கண்களை மூடி நாம் செபத்தை ஏறெடுப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய பரிசுத்தமான நாமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
இந்த உபத்திரங்கள், பாடுகள், அவமானங்கள், போராட்டங்கள், கேலி பேச்சுகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களுக்கு எது எங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னால் இந்த உபத்திரம் மாத்திரமே ஆண்டவரே எங்களை பக்குவப்படுத்த முடியும், கீழ்ப்படுதலை கொண்டு வர முடியும், தாழ்மையை கொண்டு வர முடியும், பூரண வாழ்க்கையை எங்களுக்கு கொண்டு வர முடியும், ஒரு சந்தோஷத்தை கொண்டு வர முடியும். ஆண்டவரே இந்த பாடுகள் இல்லை என்று சொன்னால் கீழ்ப்படுதல் நாங்கள் கற்றுக்கொள்ள முடியாது, தாழ்மையை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது இதன் ஊடாக தான் தேவ நாமம் மகிமைப்படும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. சுவாமி, ஒருவேளை இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு எமித்தமாக அவமானப்பட்டு இருந்தால், வேதனைப்பட்டு இருந்தால், இன்னும் கர்த்தர் எனக்கு எதையும் செய்யவில்லை என்று சொல்லி வேதனையோடு இருந்தால், கஷ்டத்தின் மத்தியில் இருந்தால், கர்த்தர் இந்த நாளிலே உங்க வாழ்க்கையிலே பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு பவுல் நெருக்கங்கள் அது பலம் என்று சொன்னாரோ, துன்பங்கள் அது எனக்கு பலம் என்று சொன்னாரோ, போராட்டங்கள் எனக்கு பலம் என்று சொன்னாரோ, அவமானங்கள் எனக்கு பலம் என்று சொன்னாரோ, நாங்களும் ஆண்டவரே எங்களுக்கு வந்திருக்கிற போராட்டங்கள், நோய்கள், பிணிகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுக்கு பலம் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டு எதிர்நிமித்தமாக எங்களுடைய வாழ்க்கையை தேவன் இடத்தில் எங்களை சேரக்கூடிய ஒரு பாக்கியமுள்ள ஒரு பிள்ளைகளாக எங்களை மாற்றிட வேண்டும் என்று இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் சேசுவனமாக ஆண்டவருடைய பாதத்திலே ஆண்டவரை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஒவ்வொரு செப விண்ணப்பத்தோடும் இன்னும் இன்னும் சதா காலங்கள் இருப்பதாக, ஆமீன்.